சக்தி என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரவே உன் சமயபுர அம்மா நான் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகிறேன் என் பிள்ளை நீ வாழ்க்கையில் இதுவரை காணாத சந்தோஷத்தை காணப்போகிறாய் என்று நான் சொன்னால் நீ நம்பவா போகிறாய் அம்மா நானும் நீங்கள் பல தடவை சொல்லி கேட்டு எனக்கு சந்தோஷம் வரும் வரும் என்று காத்திருந்ததுதான் மிச்சம் ஆனால் எனக்கோ சந்தோஷம் என்பது இல்லை நீங்களோ சொல்லிக்கொண்டே இருங்கள் ஆனால் என் வாழ்க்கையிலோ துன்பம் மட்டும்தான் இருக்கின்றது நான் என்ன செய்வேன் நீங்கள் சொல்வதை நம்பி நம்பி ஏமாந்துதானே போவேன் என்று சலிப்பாக சொல்கிறாய் அப்படித்தானே செல்லமே தங்கமே உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிச்சயம் வரும் அந்த தருணத்திற்காக நீ கொஞ்ச நாள் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் அதற்காக எப்பொழுதும் துன்பமே அம்மா தருவார்கள் என்று நீ என்ன கூடாது உனக்காக நான் ஒன்று சொல்கிறேன் அம்மா சொல்வதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கு புரியும் ஒரு சமயம் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பூங்கா ஒன்றில் உலாவிக் கொண்டிருந்தார்கள் அப்போது வானத்தில் ஒரு பறவை பறந்து கொண்டிருந்தது கிருஷ்ணர் அதை பார்த்தார் பிறகு அதை அர்ஜுனனுக்கு காட்டினார் அவனும் அதை பார்த்தான் அர்ஜுனா அது புறாதானே என்று கேட்டார் கிருஷ்ணர் ஆமா கிருஷ்ணா அது புறாதான் என்றான் அர்ஜுனன் சில வினாடிகளுக்கு பிறகு பார்த்தான் எனக்கு என்னவோ அந்த பறவை ஒரு பருந்து போல் தெரிகிறது என்றார் கிருஷ்ணர் அடுத்த வினாடியே ஆமாம் ஆமாம் அது பருந்துதான் என்று சொன்னார் அர்ஜுனன் மேலும் சில வினாடிகள் கழித்து அந்த பறவையை உற்று பார்த்தால் அது கிளியாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது கிருஷ்ணர் சொல்ல கொஞ்சமும் தாமதிக்காமல் தாங்கள் சொல்வது சரிதான் அது கிளிதான் என பதிலளித்தான் அர்ஜுனன் இன்னும் கொஞ்ச நேரம் ஆனதும் அர்ஜுனா முதலில் சொன்னதெல்லாம் தெரிகிறது அது ஒரு காகம் கள்ளச்சிரிப்புடன் கூறினார் கிருஷ்ணர் நிஜம்தான் கிருஷ்ணா அது காகமேதான் கொஞ்சமும் சந்தேகமே இல்லை பதிலளித்தான் அர்ஜுனன் என்ன நீ நான் சொல்வதையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறாயே உனக்கென்று எதுவும் யோசிக்க தெரியாதா என்று கிருஷ்ணர் கொஞ்சம் கோபம் கொண்டவர் போல் கேட்டார் கிருஷ்ணா என் கண்ணை விடவும் அறிவை விடவும் எனக்கு உன்மேல் மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது நீ ஒன்றை சொன்னால் அது பருந்தோ காகமோ புறாவோ எதுவானாலும் அதை அதுவாகவே மாற்றும் ஆற்றல் உன்னிடம் இருக்கிறது அதனால் நீ என்ன சொல்கிறாயோ அப்படித்தானே அது இருக்க முடியும் தெய்வத்தின் வாக்கினை விட வேறு எதன் மேல் நான் நம்பிக்கை வைக்க முடியும் என்று அமைதியாக சொன்னான் அர்ஜுனன் இந்த நம்பிக்கைதான் பகவானே எப்போதும் அர்ஜுனன் பக்கத்திலேயே இருக்க வைத்து கடவுள் மேல் கொஞ்சமும் சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கை வையுங்கள் அவர் நினைத்தால் எப்படிப்பட்ட சூழலையும் மாற்ற முடியும் என்பதை உணருங்கள் உங்களுக்கு துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் தெய்வத்தையே நம்புங்கள் உங்கள் சங்கடங்களை போக்கவும் சந்தோஷத்தை நிலைக்க வைக்கவும் கடவுளால் மட்டுமே முடியும் என்பதை உணருங்கள் உங்கள் அருகிலேயே நிச்சயமாக கடவுள் இருப்பார் இதைத்தான் உங்கள் அம்மா நான் சொல்கிறேன் எப்பொழுதும் உங்கள் சமயபுர அம்மா உங்களிடம் பேசுவது என்ன என் பிள்ளைகளே எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த சோகங்களை கடந்து வருவீர்கள் என்று சொல்கிறேன் ஆனால் எப்பொழுதும் என் பிள்ளைகளோ நம்பாமல் தினம் தினம் நாங்களும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் எங்கள் வாழ்க்கையில் இன்னும் சந்தோஷம் வரவில்லையே என்று விரக்தியாக இருக்கிறீர்கள் நிச்சயமாக நீங்கள் என்ன சூழலில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை நன்றாக மாற்ற எனக்கு தெரியும் அதற்காக என் பிள்ளைகள் எப்பொழுதும் வாடாமல் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் என் பிள்ளைகளோ எதையாவது நினைத்து புலம்பிக் கொண்டு சோகத்திலே இருக்கிறீர்கள் இனியாவது அம்மா சொல்வதை கேட்டு என் வாழ்க்கையில் நிச்சயம் என் சமயபுர அம்மா இன்பத்தை மட்டுமே கொடுப்பார்கள் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி என் அம்மாவால் என் வாழ்க்கையை மாற்ற முடியும் நான் தினம் தினம் வருந்தினாலும் என் வருத்தம் போகும்படி என் அம்மா என்னை பார்த்து கொள்வார்கள் என்று உங்கள் மனதில்
நீங்கள் நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால் நிச்சயமாக உங்களுக்கு நான் நல்லதை மட்டுமே செய்வேன். என் பிள்ளைகள் இதுவரைக்கு எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்து இருந்தாலும் இனி வரும் வாழ்க்கையில் இன்பத்தை மட்டுமே பார்க்க போகிறீர்கள். அதற்கு உங்கள் சமயபுர அம்மா நான் பொறுப்பு. நான் கொடுத்த வாக்கை எப்பொழுதும் நிறைவேற்றுவேன். இதை நினைத்தும் என் பிள்ளைகள் நீங்கள் கலங்க வேண்டாம். உங்கள் மனதில் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, அந்த கஷ்டத்தை வந்து உங்கள் சமயபுர அம்மாவிடம் கொட்டி தீர்த்து விடுங்க. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். உங்கள் மனதை யாராவது கஷ்டப்படும்படி பேசி காயப்படுத்தியிருந்தால் கூட நிச்சயமாக அந்த காயத்திற்கு மருந்தை உங்கள் சமயபுர அம்மா நானே தருவேன். என் பிள்ளைகள் சின்ன சின்ன கவலைகளில் இருந்தால் கூட என்னால் பார்த்து கொண்டு இருக்க என் பிள்ளைகள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். என் நினைப்பு எப்பொழுதும் உங்கள் மேல்தான் இருக்கிறது குழந்தைகளே. அதனால் என் பிள்ளைகள் நீங்கள் தைரியமாக வாழ்க்கையை வாழுங்கள். எதை நினைத்தும் எப்பொழுதும் கவலைப்படாமல் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் அம்மா நான் பொறுப்பு. என் பிள்ளைகள் கண்ணில் நீர் வரவே கூடாது. என் பிள்ளையின் முகத்தில் புன்னகையை மட்டுமே நான் பார்க்கிறேன். தங்கமே நல்லதே.